எங்க வீட்டுல வந்து பாருங்க, மூட்டை மூட்டையா அன்பு இருக்கும், ஆனா வேற கட்சிகள்ல மூட்டை மூட்டையா பணம் எடுத்ததை போட்டோ பார்த்துருக்குங்களா? இந்த மறக்கல இல்ல. நீ என்ன பார்த்து கணக்கு கேட்காத, மரியாதை கட்டணும். அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மரியாதையும் தாண்டி உண்மைகள் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களை வைக்க மாட்டேன், தனி மனித தாக்குதல் இல்ல. ஆனா இந்த மாதிரி ஊழை பண்மையாக நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். அதை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும், அதை உங்களுக்கு நினைவுபடுத்தத்தான் வேண்டும். இல்லைங்க, தர்ம பிரபு போன எலெக்ஷன்ல ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாரு, போன ஊர்ல 300 ரூபா கொடுத்தாரு. நாங்க எங்க 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க உத்தரக்கூடாது. உங்க வாழ்க்கைய மக்கள் நீதி மையத்திற்கு நீங்கள் ஓட்டுட்டு ஆட்சிக்கு அமர்த்தினால் 5000 இல்ல 5 லட்சம் பெருமானமான நலத்திட்டங்கள் உங்களை வந்து அடைந்தே தீரும். எங்க அமைச்சர்கள் கையை வச்சா நான் கையை தட்டி விட்டுருவேன், முடிஞ்சா ஜெயிலுக்கு காப்பு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். அங்க போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ற வசதி எல்லாம் நாங்க பண்ணி கொடுப்போம். கிராமப்புற கேண்டீன் என்று ஒன்று ஏற்பாடு செய்கிறோம். நியாய விலையில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், நியாயமாக கிடைக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாகப்பட்டினத்தில் தொழிற்சாலைகள் அமைய வேண்டும், அப்போதான் இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாகை துறைமுகம் மேம்படுத்த வேண்டும். நான் வந்திருந்து வந்தேன், கஜா கோயில் போது வந்தேன். அப்படி பலமா சொன்னீங்கன்னா நாளை